வெல்கம் டு விட்ஸ் டே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கல்லூரி கௌரவ உறவையாளர்களின் எட்டு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அவங்க போராட்டம் நடத்த போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து நியூஸாக வந்திருக்கு ஸோ இது எதுக்கு நடத்துகிறாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாத்துக்கும் தெரியும் ஸோ இன்னும் எத்தனை காலம் வந்து காத்திருக்க வேண்டும் கல்லூரி பேராசிரியர் பணியிடங்களை நிரப்புவதற்கு என்ன தான் ஆனது டிஎன் செட் அண்ட் டிஆர்பி காலேஜ் லெவல் எல்லாத்துக்கும் தெரியும் இந்த நியூஸ் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம் பட் இருந்தாலும் இது இன்னும் காலதாமதம் ஆகும் அப்படிங்கிற விஷயம் வந்து நம்மளுக்கு ஒரு இதில் இருந்து கிடச்சிருந்தது ஸோ அவங்க திட்டமிட்டபடி வந்து ஆகஸ்ட் நாலாந்தேதி இந்த எக்ஸாம் நடத்தவே முடியாது டிஎன் செட் அப்படி நடத்துறதுக்கான எக்ஸாமுக்கான ஷெடியூல் இப்போ வரைக்கும் எதுவும் வரலை எதற்காக வரலாம் ஏன் வரலாம் அப்படிங்கிற விஷயமும் அவங்க ஒன்றும் சொல்லவும் கிடையாது ஸோ இதனால் இதுக்கு அடுத்து இது இதுக்கு இதுக்கு அடுத்ததாக அனௌன்ஸ் பண்ண நெட் எக்ஸாம் வந்து ஆல்ரெடி நடத்தி முடிச்சு அதில் ப்ராப்ளம் இருந்தனால திருப்பி நடத்துறதுக்கான டேட்ஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க அதை நடத்தி முடிச்சுருவாங்க இனி திருப்பி டிஆர்பி காலேஜ் டிஆர்பி எக்ஸாம் நடத்துறதுக்கு முன்னால் இன்னொரு விஷயம் என்ன வரும்னா நெட்டு பாஸ் பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸ் அதாவது இங்கே செட்டில் சில சப்ஜெக்ட்ஸை வந்து ஆட் பண்ணாமல் வச்சுருந்தாங்க அந்த சப்ஜெக்ட்லாம் நெட் குவாலிஃபைட் ஆகிறவங்கள வந்து அப்ளை பண்ணால் அலோவ் பண்ணால் சொல்லி அவங்களும் ஒரு கேசஸை வந்து ஃபைல் பண்ண முடியும் ஸோ இந்த டிஆர்பி தள்ளி போக தள்ளிப்போக இன்னும் இவ்வளோ காலகட்டங்கள் வந்து ஆக தான் செய்யுமே தவிர இது சீக்கிரம் முடியாது அப்படிங்கிற ஒரு கண்டிஷனுக்கு தான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல் கவுர்மெண்ட்டோட அலட்சியமாக தான் இருக்கும் அநேகமாக அவங்களால அவங்க தான் இதை ப்ராப்பராக முடிக்க முடியும் முடிக்க முடியாமல் போயிட்ருக்கு இது போக அரசு கல்லூரி கௌரவ விரிவாளர்களுக்கான வழக்குகள் வந்து என்னானது அதுவும் அந்த வழக்குகளும் வந்து அப்படியே பெண்டிங்லேயே இருக்குது ஸோ அது சம்மந்தமாகவும் ஒன்று எந்த அப்டேட்டும் வரலை ஜிஓ அமைப்பு தர வலியுறுத்தி பணியிடங்களை வந்து பணி நியமனம் செய்ய சொல்லியிருந்தாங்க ஜட்மெண்ட் வந்துருச்சு ஸோ அதற்கான மேல்முறையீடு போயிருந்தாங்க அந்த கேஸஸ் வந்து ப்ராப்பராக இன்னும் லிஸ்ட் ஆகி போகலை ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பிரகாரம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்த நோட்டிஃபிகேஷன் பிரகாரம் வந்து அப்பாயின்மெண்ட்ஸை போட்டுக்கோங்க அப்படின்னு ஒரு ஜட்மெண்ட் வந்திருந்தது அதுவும் இன்னும் நடக்கலை அதுவும் வந்து பெண்டிங்கில் இருக்குது கௌரவ விரைவாளர்களுக்கு வந்து யூஜிசி நினைத்த சம்பளத்தை கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரியும் ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு அதுவும் நடக்கலை ஸோ இவ்வளோ விஷயங்கள் இது பின்னால் போயிட்டுருக்கு இதற்கெல்லாம் ஒரே தீர்வு என்ன நடத்தணும்னா ப்ராப்பராக எக்ஸாம் நடத்தி அவங்க அப்பாயின்மெண்ட்டை கொடுக்கணும் அல்லது கௌரவ விரைவாளராக இருக்கக்கூடியவங்கள ஏதாவது ஒரு வழிமுறையில் பயன்படுத்தி அவங்கள பணி நிரந்தரம் செய்யணும் இந்த பணியிடங்களை நிரப்பாத வரைக்கும் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இன்னும் அதிகமாகிக்கிட்டே தான் போகுமே தவிர இது குறையவே குறைய வாய்ப்பு கிடையாது ஸோ இந்த பணியிடங்களை ஏதாவது ஒரு முறையை பயன்பட் ஏதாவது ஒரு ஒரு முறையை வந்து பின்பற்றி வந்து கண்டிப்பாக வந்து அவங்க இதற்கான தீர்வு வந்து சீக்கிரம் முடிக்கணும் இல்லைனா அடுத்து வர தலைமுறைகள் வந்து இது எந்தளவுக்கு பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிற விஷயத்தை அரசு எந்தளவு எடுத்துக்கிட்டு இருக்குன்னு தெரியல ஹையர் எஜுகேஷனில் படிச்சிருக்கிறவங்களுக்கு தெரியும் நல்லா ஒவ்வொரு வருஷமும் எவ்வளோ பேர் பிஜி படிக்கிறாங்க பிஹெச்டி முடிக்கிறாங்க நெட் சைட் பாஸ் பண்ணுறாங்க அவங்களுக்கான வாழ்க்கை முறை என்னவாகும் அப்படிங்கிறதே தெரியல ஏற்கனவே இதில் நிறையா பேர் பத்து இருபது இருபத்தஞ்சி வருஷங்களை கடந்தவங்களாம் இருக்காங்க ஸோ எல்லா கெஸ்ட் ஒரே லெவலில் வச்சிட முடியாது திறமையானவர்களும் தேர்வையும் தேர்ச்சி பெற்றவர்களும் இருக்காங்க இல்லை சில தவறான வழிமுறைகள் வந்தவர்களும் அதில் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தில் மாற்றுக்கிறது கிடையாது பட் ஏதோ ஒரு முறையில் வந்து தேர்வு முறையினை சரியாக பின்பற்றி சிறிய ஆண்டுகளுக்கு இடையில் இடைவெளிகள் இடையில் அவங்கள பணி நியமனம் செஞ்சுக்கிட்டே வந்தாலே அடுத்து வர தலைமுறைகளுக்கும் ஒரு இது ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் நம்மளும் படித்திருந்தது முறையில் தேர்வு எழுதி இந்த பணிக்கு செல்லலாம் அப்படிங்கிறத ஸோ இது நடக்காத வரைக்கும் இது மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பாரத்தை சுமந்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும் அரசு இது எந்த அளவுக்கு வந்து எடுத்துக்கிறாங்கன்னு தெரியல ஸோ இதுக்கு படித்திருக்கக்கூடிய கல்லூரி பேராசிரியர்களாக தனியார் கல்லூரியாலும் சரி அரசு கல்லூரிகளாக இருந்தாலும் சரி கௌரவ விரிகளாக இருந்தாலும் சரி எல்லாருமே இதற்கான சரியான குரல் கொடுத்தால் மட்டும்தான் மாணவர்களாக இருந்தாலும் சரி ஆராய்ச்சி மாணவர்களாக இருந்தாலும் சரி குரல் கொடுத்தால் மட்டும்தான் இது வந்து சீக்கிரம் நடைபெறும் இல்லாட்டால் இந்த கல்லூரி கல்வித்துறையில் இந்த பேராசிரியர் பணி என்பதே வாய்ப்பு இல்லாமலே அவர்களுடைய அவர்களுடைய முறை வந்து கடந்து போய்விடும் ஸோ இங்கே அரசு கல்லூரி கௌரவ எட்டு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அவங்க அடுத்த கட்ட ஸ்ட்ரைக் இறங்கியிருக்காங்க ஸோ இது கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம சில வீடியோஸ் போட்டிருந்தோம் வால் வாயில் முழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டங்கள் நடத்திட்டு இருந்தாங்க இதில் என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்த பிறகும் அந்த தீர்ப்பினை மதித்து ஜியோ ஐம்பத்தாறின்படி ரெண்டாயிரத்தி பத்தொம்பது சார் சரிபார்ப்பு முடித்த ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தாறு கௌரவ உடனடியாக பணி நியமனம் ஆணையம் வழங்கிடு ஓகே அந்த ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க ரெண்டாவது யூஜிசி பரிந்துரைத்த ஐம்பதாயிரம் ரூபாய் மாத ஊதியம் மற்றும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதாம் ஆண்டிலிருந்து வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையினை கௌரவ வழங்க வேண்டும் என மதுரை உயர்நீதிமன்றம் அளித்த தீர்மனை போர்க்கால அடிப்படையில் அளித்திருக்க கரெக்டு நாலாயிரம் உதவி பிரசார் பணியிடங்களுக்கு நடக்க உள்ள எழுத்துத் தேர்வை ரத்து செய்து பழைய நடைமுறையினை பின்பற்றுக ஒவ்வொரு ஆண்டும் கல்லூரி கல்லூரி துவங்கிய பின் நாலு நான்க நான்கு அல்லது ஐந்து மாதங்களுக்கு பிறகு ஊதியம் வழங்கும் முறையை மாற்றி உரிய நேரத்திற்கு பன்னெண்டு மாதங்களுக்கு காலதாமதமின்றி ஊதியம் வழங்கிட கௌரவ வளர்ந்து இப்போ வரைக்கும் ஊதியம் இல்லாமல் தான் இருக்காங்க அவங்களுக்கு ஊதியங்கிறது முதல் ஒரு ஐந்து மாதம் கழித்து தான் வரும் அதுக்கப்புறம் சில நாட்கள் கழித்து தான் அடுத்த ஊதியம் வரும் ஏ ஏப்ரல் மாதம் ஊதியங்கிறத நிப்பாட்டி வச்சுட்டு நாம் மே மாதம் ஊதியங்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு மாதிரி பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ இதெல்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடியது தான் இந்த சமூகத்தில் அதிகம் படித்தவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு முறையை ப இந்த மாதிரி ஒரு முறையை வந்து பின்பற்றுவது வந்து சரியான முறை இல்லை அப்படிங்கிறத நம்ம சொல்லணும் மாற்றுத்திறனாளிக்கான உள்ள கௌரவ உறுப்பாளருக்கு நீதிமன்ற மாதிரி தான் நான்கு சிறப்பு இடஒதுக்கீட்டை அமல்படுத்துகிறேன் ஆக்சுவலாக டெம்பரரி ஸ்டாஃபில் வந்து இந்த சிறப்பு இடஒதுக்கீடு வந்து ஃபாலோ பண்ணுறதே கிடையாது நிறைய டிபார்ட்மெண்ட்டில் கேட்டால் டெம்பரரி பேசிஸ் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஸோ நிறைய விஷயங்கள் அதை ஃபாலோ பண்ணுறது கிடையாது இந்த ஸ்பெஷல் ஸ்பெஷல் கேட்டகிரிஸை பெர்மனண்ட் கேட்டகரிஸ் போகும்போது தான் அதை ஃபாலோ பண்ணுவாங்க இருந்தாலும் இவங்க கேட்டுருக்காங்க அதுவும் சரி தான் பெண் கவுரவ விரிவாளர்களுக்கு மகப்பேறு விடுப்பு அனைவருக்கும் மருத்துவ விடுப்பு பிஎஃப்இஎஃப் என்ற ஆகிய சிறப்பு பணவர்களை வழங்கியிருக்கா ஸோ இது ஃபஸ்ட்டு கேட்டால் தான் அவங்க பணி நிரந்தரம் அப்படின்னு கேட்டுட்டாலே அதுக்குள்ளே இது எல்லாமே வந்துடும் அந்த பணி நிரந்தரம் இல்லாதனால இவ்வளோ விஷயங்களும் அவங்க திரும்ப கேட்க வேண்டியதாக இருக்குது தென் கௌரவ விரிவாளர்களின் பணி ஓய்வு பெறும் வயதை அறுபதுலேருந்து அறுபத்தைந்து ஆக உயர்த்தி அணை பிறப்பு ஏன்னு சொல்கிறோன்னா நிறையா பேர் இதில் வயதை கடந்துட்டாங்க அறுபது வயதை வந்து நெருங்கிட்டாங்க சில பேர் வயதை அறுபது வயதை அடைந்து அடுத்த கட்டமாக அவங்க அதிலிருந்து ஆகி வெளியில் போயிட்டாங்க ஸோ அந்த நிலைமைக்கும் நிறைய பேர் இப்போ வந்திருப்பாங்க அவங்களுக்கு ஒரு ஏன்னா ஒரு ரிட்டையர் ஒரு கெஸ்ட் லெக்சர் போஸ்ட்டுங்கிறதே ஒரு ரிட்டைர்மெண்ட் போஸ்ட்டு தான் அது அறுபது டு அறுபத்தஞ்சி வயது அதையும் வச்சுக்கொள்வது வந்து எந்த ஒரு தவறு கிடையாது ஸோ அதையும் கேட்குறாங்க அதுக்கப்புறம் சொற்ப ஊதியத்தில் பணியாற்றி வறுமையில் இறந்து போன கெளரவிர குடும்பத்தினருக்கு பத்து லட்சம் ரூபாய்னா இழப்பீடாக வழங்கிடுங்க சரியான ஒரு கோரிக்கை தான் ஏன்னா எது எதற்கோ வந்து இழப்பீடாக லட்சங்களை வந்து அரசு வழங்கி கொண்டு இருக்கிறது இந்த வீரர்களுக்காக ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் வேலை பார்த்து அவங்க பெர்மனண்ட்டும் ஆக முடியாமல் இதுவே வாழ்க்கை இருந்தவங்களுக்கு வந்து தாராளமாக வந்து அரசு இந்த ஒரு பத்து லட்ச ரூபா இழப்பீடாக வழங்குது இந்த ஒரு தவறும் கிடையாது ஸோ இந்த மாதிரி ஒரு அவங்களுக்கு தேவையான நல்ல கோரிக்கையில் வந்து அவங்க முன்னிறுத்தியிருக்காங்க இந்த போராட்டக்களம் அடுத்து எப்படி இருக்கும் இந்த போராட்டம் எந்தளவுக்கு வலுப்பெற்று இவங்களோட கோரிக்கைகள் நிறைவேறும் அல்லது அரசு அதுக்கல்ல அதற்கிடையில் டிஎன் செட்டு நடத்துமா காலேஜ் டிஆர்பி டேட்டுக்கான எக்ஸாமுக்கான டேட்டை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி எக்ஸாமுக்கு சிறந்த முறையில் நடத்துவார்களா அல்லது கோர்ட்டில் உள்ள வழக்குகளை முடித்து அந்த வழக்கிற்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து அந்த பணியிடங்களை நிரப்புமா ஸோ என்னங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அதற்கிடையில் முடிந்த அளவிற்கு ஆராய்ச்சி மாணவர்கள் முதுகலை மாணவர்கள் இளம் தலைமுறையினர் வந்து இதற்காக தங்களை தயார் செய்து கொள்பவர்கள் வந்து கண்டிப்பாக இதற்கான குரலை கொடுக்க பாருங்கள் இல்லை என்றால் அவர்களுக்கு அந்த அதற்கான அந்த ஃப்யூச்சர் அப்படிங்கிறது இல்லாமல் போயிடும் இந்த உயர்கல்வித்துறையில் ஸோ வேறு ஏதாவது அப்டேட்ஸ் வந்ததுனால் கண்டிப்பாக நம்ம சேனலில் போடும் தேங்க்யூ